மூத்த குடிமக்களுக்கு மிகப்பெரிய ஜாக்பாட் என்று ஒன்று அடித்துள்ளது. மூத்த குடிமக்களுக்கு மிகவும் ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மூத்த குடிமக்கள் அரசு பதின மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அரசின் திட்டத்தை பயன்படுத்தும் மூத்த குடிமக்களுக்கு அதிக பணம் பதினா உங்களுக்கு கொட்ட போகிறது. அதாவது பாத்தீங்கன்னா அரசு சிறுசமைப்பு திட்டத்தின் வட்டியை அரசு அதிகரித்துள்ளது. இதன் மூலம் அரசு உள்ளிருக்கு 8% வட்டி கிடைக்கும். நிதியமைச்சரின் அறிவிப்பின்படி அரசு முன்பு மூத்த குடிமக்களின் சேமிப்பு திட்டத்தில் 7.6% வட்டி விகிதத்தை வழங்கி வந்தது. இனிமேல் ஜனவரி 1 முதல் மக்களுக்கு 8% வட்டி விகிதம் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. சிறு சேமிப்பு திட்டத்தில் பெறப்பட்ட வட்டியும் ஒவ்வொரு காலாண்டிற்கும் மதிப்பாய்வு செய்யப்படுகிறது. அதாவது SC/ST திட்டத்தில் 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களின் கணக்கை திறக்கலாம். மற்றும் விருப்ப ஓய்வு பெற்றவர்களும் இந்த திட்டத்தில் கணக்கை திறந்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் கணக்கை தொடங்குவதற்கு குறைந்தபட்ச தொகையாக 1000 ரூபாய் மற்றும் அதிகபட்ச தொகையாக 15 லட்சம் வரையில் முதலீடு செய்யலாம். நீங்கள் 1 லட்சத்திற்கு குறைவாக கணக்கில் பணத்தை செலுத்தலாம். அதுவே 1 லட்சத்திற்கு மேல் இருந்தால் நீங்கள் காசோலையாக கொடுக்க வேண்டும். அதாவது மூத்த குடிமக்கள் 60 வயசிற்கு மேல் உள்ளவர்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதாவது SCSS சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7% இருந்த வட்டியை பாத்தீங்கன்னா இப்ப 8% அதிகரிச்சிருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுல போய் பணம் போடுறதா இன்னையில இருந்து முடிவு பண்ணிருக்காங்க. அதாவது 60 வயசிற்கு மேல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெர்சன்டேஜ் ஆஃப் வட்டி, 60 வயசிற்கு கீழே இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா இதை விட வட்டி கம்மியா தான் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா நீங்க 1000 ரூபாயிலிருந்து 15 லட்சம் வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க டெபாசிட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்க குறிப்பாக அதாவது 1 லட்சத்திற்கு மேல நீங்க டெபாசிட் பண்றீங்க என்றால் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.